ஹாய் பிரியா, பிரபு விலாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கனடா பிஆர் அப்படி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸு, அப்புறம் பிஆர் வாங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் ஆகும், செலவு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் யூகேயில் இருக்கோம், நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக இருக்கோம். நாங்கள் எதுவும் கன்சல்டன்ட் கிட்டலாம் போகாமல் நாங்களே ட்ரை பண்ணது. ஸோ ஒரு அப்ராட்க்கு போகிறோம் அப்படின்னாலே வந்து நம்ம பொதுவாக நம்ம நினைக்கிறது ஒரு கன்சல்டன்ட் கிட்ட நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க நமக்கு வீசாலாம் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்களாக வந்து ட்ரை பண்ணது. ஆல்சோ நான் சொல்லுவேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பான்சர்ஷிப் எடுத்து, ஸோ அதுவும் செலவே இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வழி. ரொம்ப லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போகிறது அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்ல, அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் உள்ளத விஷயத்தை நாங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு தமிழில் சொல்லுவோம். ஸோ நீங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட நீங்கள் யூகேக்கு வரீங்க, வர போகிறீங்க அப்படின்னா லண்டன் தொழில் யூடியூப் சேனல் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்குள்ள லைஃப் ஸ்டைல், ஸ்கூல் வீடியோ எல்லாமே அதில் இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காம ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியா பிரபு விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கனடாவில் எப்படி பிஆர் வாங்கி செட்டில் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படிங்கிறதுல நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது இன்னும் நிறைய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. எப்படி நீங்கள் இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ இருந்து டைரெக்டாக பிஆர் அப்ளை பண்ணி கனடாவுக்கு போகிறது அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ பார்த்துருக்கிற இந்த வெப்சைட் தான் வந்து கனடா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி 5 ஸ்டேஜஸ் தான் வந்து கனடாவில் பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த விசாவை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், இந்த பிஆர் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. தென் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன வேணும், தென் நீங்கள் எப்படி அதை நீங்கள் உங்களோட எக்ஸ்பிரஸ் ஆஃப் என்ட்ரி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விஷயம். அப்புறம் வந்து நீங்கள் பெர்மனண்ட் ரெசிடென்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபார்ம்ஸு, அந்த டீட்டெயில்ஸ். தென் உங்களோட அப்ளிகேஷன் கனடா கவர்மெண்ட்னால் அப்ரூவ் ஆனால் அதுக்கப்புறம் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து பிஆர் ப்ரோக்ராம் சொல்கிறோம், இதுக்கு பேர் வந்து அஃபீஷியலாக எக்ஸ்பிரஸ் என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கனடா பிஆர் தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 கேட்டகரியில் இருக்குது, அதாவது 3 இமிக்ரேஷன் ப்ரோக்ராமாக இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா கனடாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ எல்லாருமே வந்து டைரெக்டாக பிஆர் வாங்கி போயிருக்க மாட்டாங்க, அங்கே ஏதாவது விசாவில் போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் தான் இது. இது என்னென்னா நீங்கள் வந்து கனடாவில் 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கனடாவில் பிஆருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது. இது ரெண்டு தான் வந்து நம்ம வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கானது. ஸோ ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம், ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேட்ஸ் ப்ரோக்ராம் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனடாவில் ஏதாவது கம்பெனியில் ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த ரெண்டாவதில் வந்து நீங்கள் உங்களோட கூடுதலான உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸோடு சேர்த்து பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்து சீக்கிரமாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து மெதுவாக, அதாவது ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும் இந்த பிஆர் ப்ராசஸ், இதில் ரொம்ப வேகமாக ஒர்க் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் ஆஃபர் அங்கே இருக்கிறதுனால. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம எலிஜிபிள், எப்படி நம்மளோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருந்தால் எப்படி, ஜாப் ஆஃபர் இல்லாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அதாவது பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு டைரெக்டாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து ஸ்கோர் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பர்டிகுலர் வந்து ஒரு மார்க் இருக்குது. ஸோ அந்த மார்க்கை நம்ம அச்சீவ் பண்ணால் தான் இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபில் யுவர் ப்ரொஃபைல், நம்ம ப்ரொஃபைலை நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் நமக்கு கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ், அப்ளை த்ரூ என்ட்ரி எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த இடத்துக்கு வரக்கு நாம் வந்து இதெல்லாம் செய்யணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா லேர்ன் மார்க் கொடுத்தோம்னா இந்த பேஜில் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் உள்ளது கனடாவில் இருக்கிறவங்களுக்கு, செகண்ட் உள்ளது தான் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா, இதில் பாருங்கள் மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கில்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், லாங்குவேஜ் எபிலிட்டி இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம், இந்த 3 தான் வந்து. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கனடாவில் ஒரு ஜாப் ஆஃபர் இல்லாட்டியும் உங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க டியர் 0, 1, 2, 3. ஸோ அதில் வந்து இவன் கொடுத்துருப்பான் 0னா மேனேஜ்மெண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கீங்க, மார்க்கெட்டிங் உங்களோட வேலை, அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இல்லை ஃபைனான்ஷியல் மேனேஜர்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க.
இல்லை இந்த டீர் ஒன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்குபேஷன் தட் யூஸ்வலி இருக்கிற யூனிவர்சிட்டி டிகிரி இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க. இந்த ரெண்டாவது ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லாட்டி அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ரெண்டு அல்லது அதுக்கு மேலே படிச்சிருக்கணும், சூப்பர்வைசரி ஏதாவது படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இல்லை நீங்கள் வெப் டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகரியெல்லாம் இங்கே வரும். தென் நான் மூணாவதுல வந்து டியர் த்ரீ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் டிப்ளமோ படிச்சிருக்கலாம், தென் அகெயின் தான் அதே தான் வேறு வேறு இதில் வருவாங்க, டென்டல் அசிஸ்டண்ட்டு பேக்கர்ஸு. இங்கே உங்களோட ஆக்குபேஷன் வந்து இதில் இருந்தாலுமே நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதான் வந்துட்டு சிஆர் 0, 1, 2, 3 வரைக்கும் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேஷன் வந்து காலேஜ் சர்டிஃபிகேஷனாக நீங்கள் வச்சுருக்கணும். தென் வந்து இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் எபிலிட்டி. ஸோ அந்த லாங்குவேஜ் எபிலிட்டி தான் முக்கியமாக வந்து இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எல்லாருமே வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்க்குறது வந்து ரைட்டிங் ரீடிங் லிசனிங் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும் இல்லை ஃப்ரெஞ்ச் இருக்கும் மோஸ்ட்லி இங்கே பாருங்கள். ஸோ இங்கிலீஷ்க்கும் ஐஎல்டிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதில் போயிட்டு பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த ப்ரோக்ராம் ரைட்டிங் எக்ஸாம் வைப்பாங்க, ரீடிங் எக்ஸாம் வைப்பாங்க, லிசனிங் ஸ்பீக்கிங் இந்த நாலு கேட்டகரியிலையுமே அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து மினிமம் ஸ்கோர் சரிங்களா, இந்த நாலு எபிலிட்டிலையுமே வந்து இங்கே மினிமம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஸ்கோர் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா எத்தனை ஸ்கோர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெடரல் ஸ்கில்டு ப்ரோக்ராமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெவலில் இருக்கும் CLB 5, CLB 4 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஏன்னா இந்த லாங்குவேஜ் டெஸ்ட்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு தான் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த இந்த லாங்குவேஜ் ஐஎல்டிஎஸ் எடுத்திங்கன்னா, ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த வருஷம் எடுக்கிறீங்கன்னா இந்த வருஷமே இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா சில சமயம் வந்து பிஆர் ப்ரோக்ராம் வந்து டிலே ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இன்வேலிட் ஆயிரும், திருப்பியும் ஐஎல்டிஎஸ் எழுதுகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஐஎல்டிஎஸ்ங்கிறத நீங்கள் எழுதிட்டீங்கன்னா குயிக்காக இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கான எலிஜிபிலிட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேட் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் என்ன இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக இவங்க இங்கே சொல்லியிருக்கபடி ஸ்கில்டு ட்ரேட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜாப் ஆஃபர் அப்படிங்கிறது கனடாவில் நம்ம வேலை செய்கிறக்கு ஏதோ ஒரு கம்பெனி நமக்கு ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கனடாவில் நிறைய ஸ்டேட்ஸ் ப்ரொவின்ஷியஸ் இருக்குது, நீங்கள் வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் அந்த ப்ரொவின்ஸ் தருவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி இதுலேயும் கண்டிப்பாக லாங்குவேஜ் எபிலிட்டி வேணும் உங்களுக்கு வந்து. இதில் பாருங்கள் இது போடுவாங்க, அட்லீஸ்ட் 2 வருஷம் நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருந்திருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். தென் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு மணி வேணும் நீங்கள் நீங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம அதெல்லாமே எப்படி இங்கே தெரிஞ்சுக்கலான்னா நமக்கு வந்து ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்க்குறதுக்கு இதில் வந்து எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமுக்கான எலிஜிபிலிட்டி பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதில் போட்டிருக்காங்க, இஃப் யூ ஸ்கோர் 67 points ஆர் ஹையர் யூ மே குவாலிஃபை ஃபார் இந்த ப்ரோக்ராம் சரிங்களா. 67 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இந்த 67 பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பாருங்கள், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மேக்ஸிமம் 28 பாயிண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு வேணும். ஏன்னா ரீட் ரைட் லிசன் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதில் தான் வந்து இந்த 28 பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் ஒவ்வொன்றிலையுமே வந்து 6 இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதில் வந்து 24 வந்துடும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜில் 24 கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. எஜுகேஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 25 பாயிண்ட் நீங்கள் வந்து செகண்ட் இயரில் ஸ்கூல் படிச்சிருந்தாலும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ 25 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு 15 நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30 hours நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 15 பாயிண்ட் இதில் கொடுத்துருவாங்க. அது போக ஏஜுக்கு 12 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணால் 9, அதாவது அதிகமாக அதிகமாக மேக்ஸிமம் 6 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபுல் பாயிண்ட்டுமே வரும், இல்லை இதுக்கு கீழே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பாயிண்ட்டு கம்மி பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம முக்கியமாக வந்து இப்போ 67 பாயிண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கோம். ஒர்க் பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஏஜ். ஏஜில் பார்த்தீங்கன்னா அண்டர் 18 கிடையாது, 18 to 35 தான் மேக்ஸிமம்.
ஸோ அது போ கீழே போக போக அப்படியே மார்க் கம்மியாகிட்டே போகும். ஸோ நீங்கள் 35 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் 12 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லாட்டியும் உங்கள் ஏஜ் லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கம்மியாகிட்டே போகும். 40 மேலே போகும்போது அப்படியே கம்மியாகும், மேக்ஸிமம் 46 தான், அதுக்கு மேலே வர முடியாது. 47 ஓல்டர் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து கிடைக்காது ஏஜுக்கு. ஸோ மேக்ஸிமம் இது எப்படி கணக்கு வச்சுக்கலாம்னா ஒரு 18 46 வயசுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும் இந்த பிஆர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம், அந்த அதாவது ஏஜ் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் அரேஞ்சுடு எம்ப்ளாய்மெண்ட் இன் கனடா, கனடாவில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வச்சுருந்தா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 வரும். ஸோ இதை இது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வச்சுக்கணும். மொத்தமாக வந்து 67 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தென் அதில் வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10 கொடுப்பாங்க. இப்போ 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி போகிறீங்கன்னா உங்களுக்கு மெயின் அப்ளிகண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டும் உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒரு பாயிண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிப்பு என்ன படிச்சிருக்காங்களா, அப்புறம் ஒர்க்கு போயிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஏஜ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கருக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதில் நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். 3 ப்ரோக்ராம்ஸ் சொன்னால் தென் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி ஸ்கோர் மேக்ஸிமம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தென் இதுக்கான விஷயங்களை ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஐஎல்டிஎஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் வாய்ஸ் படிச்சுட்டு அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. நான் கூட தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ நான் கூட வந்து ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதினேன். இனிஷியலாக வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, பட் உள்ளே போகும்போது ஒரு 1 or 2 weeks போகும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பேசிக்கான இங்கிலீஷ் தான் அவங்க சொல்லித்தராங்க. எல்லாமே நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா அந்த ஃபாரின் ஆக்சென்ட் உள்ள வாய்ஸ் புரியணும். நீங்கள் அதை 1 or 2 கிளாஸ் போனோம்னா ரொம்ப ஈஸியாக அதை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் ஐஎல்டிஎஸ் பாஸ் பண்ணுறது ஒரு முடியாத விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ தென் இதில் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த கனடா இமிக்ரேஷன் சைட்லேயே ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிமெயில் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதில் வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.